ஹாய் ஹலோ, குட் மார்னிங் மை டியர் ஃபிட் ஃபேமிலி. 30 டேஸ் அவர் வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 19ல இருக்கும். இன்னைக்கு டம்பிள் வச்சு தான் பார்க்க போறோம். இன்னும் ஒரு நாள் தான் டம்பிள் வச்சு. நெக்ஸ்ட் 10 டேஸ் ஹெக்டிக் சேலஞ்ச் ஃபார் மை செல்ஃப். நான் ஒரு சேலஞ்ச் பண்றேன், பட் அது உங்களுக்காக இல்லை. பட் உங்களுக்கான ஒர்க் அவுட் வந்து டிஃப்ரெண்டாக நான் போடலான்னு இருக்கேன். பட் மிக்ஸ்டு ஒர்க் அவுட் பிளான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் 10 நாள், அதாவது இந்த மாசம் மட்டும்தான் எனக்கு 365 டேஸ் 140 டே. இது வரைக்கும் நான் ஸ்கிப்பே பண்ணல, ஒர்க் அவுட் பண்ணே தான் இருக்கேன். பட் ஆரோக்கியமாக தான் இருக்கேன், நல்லா சாப்பிட்றேன், நல்லா உழைக்கிறேன். பட் உங்களையும் அதே தான் சொல்றேன், நீங்க நல்லா சாப்பிட்றீங்க, அதுக்கேற்ற மாதிரி உழைக்கிறீங்க. ஸோ திரும்ப உடம்புக்காக உழைக்கிறத மறந்துடுறீங்க. ஓகே, வேலைக்கு போறீங்க, பட் உடம்புக்காகவே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. என்ன சம்பாரிச்சு என்ன பண்ண போறோம், சாப்பிட போறோம், சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்கணும்ல, ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு உடம்பு நல்லா இருக்கும்ல, அதுக்காக உடற்பயிற்சியை கொஞ்சம் பண்ணுங்க. ரொம்ப பேச விரும்பல, இன்னைக்கும் ஒரு 5 எக்ஸசைஸ் தான். டிஸ்கிரிப்ஷன் நோட் பண்ணுங்க, வார்ம் போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஒரு நல்ல ஒரு வார்ம் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இதை பாக்குறீங்கன்னா இந்த மே மாசம் பிளேலிஸ்ட் செக் பண்ணுங்க. 30 டேஸ் சம்மர் வெயிட் லாஸ் சேலஞ்சு சொல்லிட்டு 365 டேஸ் பிளேலிஸ்ட்லயும் நிறைய ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் இருக்கு. பாடி வெயிட் வச்சு போட்டிருக்கேன், அதுலயும் தம்பு வச்சு ஒர்க் அவுட்லாம் போட்டிருக்கேன். ஏகப்பட்ட ஒர்க் அவுட் போட்டே தானே இருக்கேன். சிம்பிளா சொல்லணும், மக்களால் நான் மக்களுக்காக நான் சொல்லி ஜெயலலிதா அம்மா சொன்னாங்க. பட் இன்னைக்கு அவங்க எல்லாம் மறைஞ்சிட்டாங்க. பட் மக்களுடைய உடன் கழுதி மக்களுக்காக நான் அப்படின்னு சொல்லி நான் இருக்கிற வரைக்கும், ஓகே, என்ன ஒரு 100 வருஷம் வாழ்ந்துட போறோமா அதிகபட்சம். பட் ஆசைலாம் கிடையாது, வாழ்ந்தா சந்தோஷம் தான். கடவுள் நானா தான் கேட்கிறேன், அன்று ஆரோக்கியமா இருந்து எல்லாரையும் ஆரோக்கியப்படுத்திட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால ப்ளீஸ் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க, நல்லா சாப்பிடுங்க. வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லைங்க. ரொம்ப எமோஷன், ஓகே, நான் நல்லா இருக்கேனா, நீங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி பேசுறது. நிறைய பேர் சொல்லுவாங்க வீடியோ ரொம்ப பேசுற பேசுறது நிறுத்து, பட் எனக்கு பிடிக்கும் அதனால பேசுறேன். சாரி, ஒர்க்அவுட்குள்ள போயிடலாமா? நல்ல ஒரு வார்ம் அப் பண்ணிட்டு வீடியோக்குள்ள வாங்க. இன்னைக்கு தம்பில் வச்சுதான் ஒர்க் அவுட் பண்ண போறோம். ஒருவேளை தம்பில் இல்லைனா ஃப்ரெண்டு யாருனா வச்சுருந்தாங்கன்னா கேட்டு வாங்கிடுவாங்க. கொரோனா டைம்ல நிறைய பேர் வாங்கிருப்பாங்க, இதே எல்லாத்தையும் சொல்றேன். இரும்பு கடைக்கு போடுறதுக்கு வேஸ்டா இருக்கிறது எடுத்து பாலிஷ் பண்ணி வீட்டுல ஒர்க் அவுட் பண்ணி ஃபிட்டா இருக்கலாம், கண்டிப்பா முடியும். நான் என் வீட்டுல தான் பண்றேன், ஜிம்முக்கும் போறேன் இல்லைன்னு சொல்லல. ஜிம்முக்கு போக முடியலாம் பண்ணுங்க, ஓகேவா? அளவா சாப்பிடுங்க, அல்டிமேட்டா ஒர்க் அவுட் பண்ணுங்க, வீடியோக்குள்ள வார்ம் பண்ணிட்டு வாங்க, போயிடலாமா? ஃபர்ஸ்ட் இன்னைக்கு தம்பில் பஞ்சஸ், அதாவது 30 பஞ்சஸ் வச்சிருக்கேன். 5 கிலோ தம்பில் இருக்கு, சின்ன தம்பலா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்க சின்ன தம்பிள்லயும் பண்ணலாம், பெரிய தம்பிளா இருந்தா பஞ்சஸ குறைச்சிக்கோங்க, குட்டி தம்பா தான் பஞ்சஸ் ஏற்றிக்கோங்க. 50 வரைக்கும் போகலாம், ஓகேவா? இந்த தம்பி நான் ஒரு 30 பண்ணி கட்டுவா. ஓகே ஓகே, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. ரொம்ப உட்டுறது கையே, ஓகே. பொறுமையா பண்ணுங்க, ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னா 20 ஆயிக்கோங்க, 10 ஆயிக்கோங்க. 10 பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்து கூட ஒரு 3 ரவுண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்ததுக்கு போங்க, ஓகே. போலாமா? நெக்ஸ்ட் ரெனிகேட்ரோ. ரெனிகேட்ரோ அப்படின்னு பாத்தீங்கன்னா தம்பிள் வச்சுக்க போறோம், பிளாங்க் போஷன் நிற்க போறோம், கொஞ்சம் லெக் ஓபன் பண்ணா இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 20 reps, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. பைக் ஏஜ் ஆனால் கொஞ்சம் பாஸ்ட் பண்ணுறேன், பெரிய வீடாக தான் கஷ்டமாக இருக்கும். பெரிய வீடு நானும் பண்ணியிருக்கேன். பெரிய வீடு வச்சுருந்தீங்கன்னா ரெப்ஸை குறைச்சிக்கோங்க, ஓகே. ஈ சேனலில் 6 பண்ணுங்க, 8 பண்ணுங்க, உங்களோட இஷ்டம். அது 5 கூட பண்ணலாம், 10 பண்ணலாம், ஓகே. பெரிய வீடாக இருந்தா பிகினராக இருக்கீங்க, பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீ வச்சுக்கோங்க, பேக் சைடாக வச்சுக்கோங்க, ஃபுல் அப் நல்லா உள்ள 2, 3, 4, ஓகே. இந்த மாதிரி பண்ணலாம். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் லஞ்சஸ், ஓகே. தம்பில் வச்சு ஸ்பிளிட் லஞ்சஸ்னா ஃபார்வர்ட் லஞ்சஸ்னா மூவ்மெண்ட் இருக்கும், மூவ்மெண்ட் இல்லாத ஸோ லெக் ஸ்பிளிட் பண்ணிக்க போறீங்க, ஓகே. கோர் நல்லா எங்கேஜ் பண்ணிக்கோங்க, மேட் கொஞ்சம் அன்பேலன்ஸ் பண்ணுது, ஓகே. கோர் நல்லா எங்கேஜ் பண்ணிக்கோங்க, மேட் நல்லா இருந்தால் பேட்டில் பண்ணுங்க, இல்லைனா ஸோ இந்த மாதிரி ஃப்ளோர்லேயே நின்றுட்டு அழகா 10 ரேப், 1 நல்லா கீழே போய்ட்டு மேலே வாங்க, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 20 இல்லை, முடிச்சுட்டு இந்த காலை முன்னாடி எடுத்துருந்து திரும்ப பின்னாடி நெக்ஸ்ட் கால், 1, 4 எங்கேஜ் பண்ணிக்கோங்க, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, ஓகே. முடிஞ்சு, முடியலன்னா வெயிட் ஒரே ஒரு தம்பில் கூட காப்லெட்டில் எப்படி ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை வெயிட் முடியலன்னா ஸோ ஒரு தம்பிலையும் நீங்கள் என்ன பண்ணலாம், 4 எங்கேஜ் பண்ணி இப்படி போயிட்டு வரலாம். இல்லைன்னா தம்பிலே இல்லாமல் பாடி வெயிட்லையும், தம்பிலே இல்லாமல் பாடி வெயிட்லையும் கூட பண்ணலாம், ஓகே. இந்த வீடியோ வந்து உங்களுக்காக நான் சனிக்கிழமை தான் ஷூட் பண்ணுறேன். சனிக்கிழமை சாயங்காலம் ஜிம்முக்கு போயிட்டு வந்து 7 ஷீட்டு, வெயில் டைமு, ஜஸ்ட் டெமோ தான், பார்த்துக்கோங்க எவ்வளோ வேறு வந்துட்டு, ஓகே. நமஸ்கார் ப்ரோ, போகலாமா? இப்போ நெக்ஸ்ட் கோர் பார்த்தீங்கன்னா சூப்பர் மேன் மூவ்மெண்ட், ஓகே. பாருங்கள், பார்த்தாலே தெரியும், ஓகே. சூப்பர் மேன் மூவ் பண்ண போகிறோம், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. முடிச்சுட்டு வித்தவுட் ரெஸ்ட், இப்போ நீ ரெஸ்ட் எடுக்கிறான்னு கேட்காதீங்க, சொல்கிறேன்.
ஹோல்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10 லாஸ்ட் 10 9 8 7 6 5 4 3 2 1 ரெஸ்டே இல்லாம 20 செகண்ட் போட்டோ சாரி சூப்பர்மேன் ஹோல்ட் பண்ணுங்க, ரெஸ்ட் எடுங்க. இன்பிட்வீன் ஒரு எக்ஸசைஸ் முடிச்சுட்டு உங்களுக்கு ரெஸ்ட் தேவைப்படுதுன்னா 20 to 30 செகண்ட்ஸ் எடுங்க, அப்படியே பரவாயில்ல ரெஸ்ட் குறைங்க. நான் ஏன் எடுக்க மாட்டேன்னா எனக்கு தேவையில்ல, பாடி யூஸ் டு டூ ஆயிடுச்சு, திரும்பியும் சொல்றேன் ரெஸ்ட் வேணா எடுக்கலாம். ஓகே, ஒரு ரவுண்ட் ஃபுல்லா முடிச்சுட்டு 2 மினிட்ஸ் எடுங்க. 3 மினிட்ஸ் ரொம்ப அதிகம், 2 மினிட்ஸ் ரொம்ப முடியல, 3 மினிட்ஸ் எடுங்க. பிங்கர் வந்தீங்கன்னா ஓகே, தண்ணி வச்சுக்கோங்க, டவல் வச்சுக்கோங்க. டவல் வச்சிருக்கேன், கேமராக்கு முன்னாடி வச்சுட்டு வந்துட்டு மறந்து போயிட்டு. ஓகே, எனக்கு டயலாக இருக்கு. அதே மாதிரி ஒர்க் அவுட்ல அப்பப்போ எலக்ட்ரலைட்லாம் குடிப்பேன், வெல்கோர்னு ஒரு பிராண்டுக்கு சைன் பண்ணியிருக்கனால எலக்ட்ரலைட்லாம் இருக்கு. ஓகேவா, அதெல்லாம் குடிப்பேன். டி ஒர்க் அவுட் பண்ணும்போது இது டெமோனால எனக்கு பெருசாக தேவைப்படல, தண்ணி மட்டும் எடுத்துட்டு வந்திருக்கேன், அதெல்லாம் குடிப்பேன். ப்ரோட்டீன் ஷேக் எடுத்துக்கிறேன். ஓகே, வீட்டு ஃபுட்டு தான் அதிகமாக சாப்பிட்றேன், ப்ரோட்டீன் ஷேக் தேவைப்படுது. வீட்டில் கொடுக்குற சாப்பாட்டில் அதிகமான ப்ரோட்டீன்ஸ் கிடைக்காதனால, ஏன்னா அது ரொம்ப டைம், அதை பற்றி ஒரு வீடியோ நம்ம பண்ணலாம் ஃபியூச்சரில் பார்க்கலாம். இப்போ வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இவ்வளோ தூரம் வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்டில் ஸ்வெட் அவுட் ஹால் தான், ஸ்வெட் இட் அவுட் இல்லை, ஸ்வெட் அவுட்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சந்தோஷம், நிறைய பேர் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க, நிறைய பேர் பார்க்கறது இல்லை. திரும்பியும் சொல்கிறேன், கன்சிஸ்டன்சி இஸ் த கீ டு சக்ஸஸ் இன் மை லைஃப் நான் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நான் ஒர்க் அவுட் பண்ணுறதா இருக்கட்டும், ரிசல்ட்ஸாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், பட் ஐ ஃபீல் மை செல்ஃப் டு டூ ஃபார் கன்சிஸ்டன்ஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். நான் மூவ் பண்ணி போகிறது காரணமே என்னுடைய கன்சிஸ்டன்ஸ் தான். மேலே மேலே போகிறேன், பெருசாக இன்னும் போல தொடர்ந்து போதான் போகிறேன். நிறைய பேர் கேட்பாங்க, நான் கையெல்லாம் வருவேன், கையை லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டேன், கையை தூக்கிட்டு ஓடி வந்து நிற்பேன். அப்போ ஒருத்தர் சொன்னார், என்ன பெருசாக பிடிங்கிட்ட கையை தூக்கிட்டேன்ட்டு. ஒரு நாள் அந்த நாளை எனக்கான ஒரு கோலை செட் பண்ணி நான் முடிக்கணும் பார்த்தீங்களா, நான் வெற்றியாளன்டா, எனக்கு நான் வெற்றியாளனாக இருக்கேன். ஸோ உங்களுக்கும் அப்படி தான், நீங்கள் பண்ணும்போது 1000 பேர் 1000 கதைகளை உங்களுக்கு சொல்லலாம், என்ன பிடிங்கிட்ட அப்படிலாம் சொல்லியிருக்காங்க நிறைய பேர். ஓகே, ஸோ அதனால நான் அப்போ நினச்சிருக்கேன், ஏடா அப்படிலாம் இருக்காங்க, சரி ஓகே நம்ம அதெல்லாம் கண்டுக்கூடாது. எதுக்காக நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி உங்களுக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க, சொல்லிட்டு தான் இருக்காங்க, இன்னமும் சொல்ல தான் போகிறாங்க. பட் பை த வே, நமக்கு நம்ம தான் அப்படின்னு சொல்லி மூச்சை போட்டு ஓடிட்டுருக்கேன். இது ஜஸ்ட் ஃபார் மோட்டிவேஷன், ஐ எம் ஷேரிங் அபவுட் மை கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி தான் நம்ம தொடர் ஓட்டத்தில் நிறைய பேர் சொல்லுவாங்க, வேஸ்ட் யூஸ்லெஸ், ஒன்றும் கிடையாது போடா அப்படின்னு சொல்லிட்டு, போடி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. ஓகேவா, நாளைக்கு கமெண்ட்ல வேணா போடா போடி அப்படின்னு போட்டுக்கலாம். இன்னைக்கு வந்து கமெண்ட்ல இவ்வளோ தூரம் திரும்பி கேட்டிங்கன்னா ஸ்வாக் அவுட் அப்படின்னு போட்டு முடிச்சிருங்க. வில் கேட்ச் ஃபார் டே 20. ஃபைனலி கோஸ்மாதி ஃபிட் தமிழா கூல் லவ் யூ.